இவ்வீடியோவின் மூலம் உங்கள் தையல் இயந்திரத்தில் ஏற்பட்டிருந்த தொழில்நுட்ப கோளாறுகளுக்கான தீர்வுகளை பெற்றிருந்தால் லைக் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலதிக தொழில்நுட்ப கோளாறுகளுக்கான தீர்வு வீடியோக்களை பெற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். இத்தையல் இயந்திரத்தில் பெல்ட் அறுக்கப்பட்டிருந்தால் எவ்வாறு அதனை புதிதாக மாற்றிக்கொள்வது என்பதை பார்ப்போம். வீடியோவில் காண்பிக்கப்படுகின்றவாறு உங்கள் பெல்ட்டினை இவ்வாறு எடுத்துக்கொண்டு ஹேண்ட்வீலின் ஊடாக செலுத்திக் கொள்ளும். காட்டப்படுகின்றவாறு இவ்வாறு செலுத்திக் கொள்ளுங்கள். அதன் பின்னர் கீழே பேண்ட்வீலின் ஊடாக இதனை எடுக்கும் பொழுது வலதுபுறம் அல்லாது இடதுபுறமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இவ்வாறு நாங்கள் சரி செய்யும் முன் சரியாக இந்த பேண்ட் இடப்பட்டுள்ளதா என்பதை அவதானித்துக் கொள்ள வேண்டும். ஹேண்ட்வேலில் சரியாக இடப்பட்டு இல்லை, அப்பொழுது இதனை சரி செய்து கொள்ள வேண்டும். காட்டப்படுகின்றவாறு சரியாக ஹேண்ட்வீலில் இடப்பட்டு மீண்டும் பேண்ட்வீலின் ஊடாகவும் பட்டியினை எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்வாறு எடுத்து நன்றாக இறுக்கமாக டைட் செய்து பட்டியின் இறுதி நுனியில் வருகின்ற இடத்தினை ஒரு பென்னின் ஊடாக மார்க் செய்து கொள்ளவும். இவ்வாறு மார்க் செய்து கொண்ட பின்னர் ஒரு குறடின் பயன்பாட்டின் ஊடாக இதனை அகற்றிக்கொள்ள வேண்டும். இவ்வாறு வெட்டிக்கொண்ட பின்னர் மீண்டும் அதனை சரியாக செய்து இந்த கம்பியின் நீளத்திற்கு ஏற்ப பட்டியின் மையப்புள்ளியில் ஒரு ஆணியின் ஊடாக அதனை துளை செய்து கொள்ள வேண்டும். இதனை ஒரு ஆணியின் ஊடாக துளை செய்து கொள்ள வேண்டும். சைட் புறங்களுக்கு துளை செய்ய வேண்டாம். காரணம், நாங்கள் அவ்வாறு துளை செய்து கொண்டால் பட்டி மீண்டும் அறுந்து போகக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அதனால் பட்டியின் சரியாக மைய பகுதியில் துளை செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு துளை செய்து கொண்ட பின்னர் பாவித்த ஆணியினை அகற்றிவிட்டு சரியான முறையில் இதனை காண்பிக்கின்றவாறு சரி செய்து கொண்டு இந்த கம்பியினூடாக துளையினில் செலுத்திக் கொள்ள வேண்டும். அதன் பின்னர் குறடின் பயன்பாட்டினை கொண்டு இந்த கம்பியினை மீண்டும் நன்றாக டைட் செய்து கொள்ளும். அதன் பின் சரியாக இந்த பட்டியினை பேண்ட்வீலின் ஊடாக இட்டுக்கொள்ள வேண்டும்.